हाई फ्रेंड्स वेलकम टू हू मास्क इनकी टापिक जस्ट वो यूट्यूब पेट सब विषय पे ना ये रोम ट्रेडिंग उम्मीदमें अद मट इत प्रचने पेसूँ अरपर कूटम कंदी कवसम इश्यू फर्स्ट इतने आरमिकल ऐसा वो ओल्ड वन अबिया प्रच्ने की मुख्य कारण नंबिक उड़क एल मकूं वो नंबिक कड़वल नंबिक अब कारण वांगी अब अगप நம்பிக்கை நமக்கு இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு உதாரணமா சொல்லணும் சோனி அப்படிங்கற ஒரு பொருள் பிடிச்சிருக்கலாம் அதாவது சோனியோட பிராண்ட் பிடிச்சிருக்கலாம் டிவில சொல்றேன் சோனி வந்து டிவி பிடிச்சிருக்கலாம் இல்ல எல்ஜி டிவி பிடிச்சிருக்கலாம் அதாவது அந்தந்த பிராண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு அது மேல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் பைக்ல கூட பாருங்க சில பேருக்கு பஜாஜ் தான் பிடிக்கும் சில பேருக்கு ஹீரோ தான் பிடிக்கும் சில பேருக்கு யமஹா தான் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஃபீலிங் இருக்குங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கையும் அது கூட ஒரு அட்டாச்மென்ட்டா இருக்கும்போது நீங்க யமஹா யூஸ் பண்றவங்க போய் பஜாஜ்னும் பஜாஜ் யூஸ் பண்றவங்க போய் ஹீரோ அப்படினு சொன்னா ரெண்டு பேருக்கும் வந்து பிடிக்காது ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த பிராண்ட் மேல வந்து ரொம்பவே ஒரு நம்பிக்கையும் ஒரு ஃபீலிங் இருக்கு சாதாரண ஒரு பிராண்டே இப்படி இருக்கும்போது இந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆண்டுகளா இருக்கு அப்படினு சொல்லி உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நம்ம பண்ணா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கோவம் வரதாம் செய்யும் இப்போ அந்த கருப்பர் கூட்டத்துல வீடியோ போட்டாங்களே ஏகப்பட்ட வீடியோ போட்டாங்க நானும் பாத்துர்க்கேன் நிறைய வீடியோ பாத்துர்க்கேன் அவங்களுக்கு கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லன்னு சொல்றீங்க சரி ஓகே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட வந்து கடவுளை பத்தியே பேசிட்டு கடவுளை வந்து அது பண்றாரு இது பண்றாருன்னா உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும் தெரியுமா அதே மாதிரி தான் கடவுள் நம்பிக்கை இருக்குறவங்களுக்கும் உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிரு மத்தவங்களோட நம்பிக்கையே கெடுக்காது நமக்கு பிடிக்கல அப்படினா போயிட்டே இருக்க வேண்டியதானே இதுதானே எல்லாத்துக்கும் ஒரு பொருள் ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா போயிடணும் அதை விட்டு ஏன் அடுத்தவன இது பண்ணணும் அப்படிங்கறத என் மைண்ட்ல வந்து தோணிட்டே இருந்துச்சு இந்த இஷ்யூ பத்தி இதை தவிர இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது சோ அடுத்த விஷயத்துக்கு போலாம் வனிதா விஜயகுமார் சாரி வனிதா ராபட்டா வனிதா பீட்டர்னு நினைக்கிறேன் ஐ திங்க் தப்பா இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க என்ன பேச்சு பேசுதுங்க அந்த பொம்பளை அப்பா முடியல பார்த்து ஆடி போயிட்டேன் வீடியோ அந்த ஆங்கரே ரெண்டு நிமிஷம் வந்து எங்க போனாருன்னு தெரியல ரெண்டு நிமிஷம் இல்ல வீடியோ ரொம்ப நேரம் வந்து அந்த ஆங்கர் ஆளையே காணோம் லட்சுமி மேடம் முடியல அவங்கள தெரிச்சிட்டாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த வீடியோல நான் பார்த்ததுக்கு சொல்ல விரும்புறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து நீ வந்து ஒழுக்கமா ஒரு புருஷனை வச்சுட்டு நீ இது பண்ற அப்படி அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எந்த ஒரு அடிப்படையில சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க வாழ்க்கையை பத்தி நமக்கும் தெரியாது சரி அதெல்லாம் வந்து என்னமோ அவங்களுக்குள்ள பிரச்சனை அதான் அவங்களே சொல்லிட்டாங்க கொலையடி சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே இருந்துட்டு போகுது அது மட்டும் இல்லாம இந்த சொல்லுதலாம் உண்மையை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லுவதெல்லாம் உண்மையை வந்து எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் பர்சனலாக எனக்கு பிடிக்காது என்ன காரணம் தெரியுமா ஒருத்தனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது உனக்கு பிடிக்காதான்னு நீங்க கேட்காதீங்க ஒருத்தனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது வந்து நல்ல விஷயம்தான் அதான் வந்து அதை வச்சு நம்ம ஆதாயம் தேடக்கூடாது நமக்கு வேண்டி அவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு அது மூலம் பப்ளிக்ல வச்சு அவனோட கள்ளக்காதெல்லாம் வச்சு பப்ளிக்ல பேசுறாங்க நாளைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே சந்தோஷமா அவன் புருஷன் கூட வாழ முடியுமா ஊர்ல இருக்கிறவன்லாம் எப்படி பார்ப்பான் ஊரை பத்தி ஏன்டா கவலைப்படுறேன்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா வந்து ஊரை பத்தி கவலைப்பட்டுதான் ஆகணும் நம்மள மாதிரி ஊர்ல ஊரை ஒதுக்கிட்டு நம்மளால வாழவே முடியாது சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மறைமுகமா ஆஃப் தி கேமரால பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இவங்களோட சுயலாபத்துக்காக பேசுறாங்க அதனாலதான் சொல்வதெல்லாம் உண்மையை வந்து போச்சு ஒரு கேஸ் கொடுத்து இப்ப வேற பேர்ல அதே கான்செப்ட் தான் வேற பேர்ல வந்து வெவ்வேறு சேனல்ல ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கு அதுல பிகைன் விட்ஸ் ஒண்ணுன்னு சொல்லி நினைக்கிறேன் பிகைன் விட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள வந்து ரொம்ப சீரியஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அதுவும் வனிதாக்கு வந்து கல்யாணம் நடந்ததுல இருந்து வனிதா கல்யாணம் அப்படிங்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் மறுபடியும் சொல்லணும் இப்ப ஒருத்தவங்க வந்து எவ்வளவு கல்யாணம் வேணா பண்ணிக்கிட்டுங்க அது அவங்க விருப்பம் ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணது அதெல்லாம் வந்து ஓகே விட்டுருங்க அது அவங்க பர்சனல் மேட்டர் சிம்பிள் மேனஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு அவங்க பொண்ணுக்கு எவ்வளவு வயசாச்சு அந்த பொண்ணு முன்னாடி வந்து ஒரு அப்பா அம்மா கிஸ் பண்றாங்கன்னா நம்ம எந்த ஊர்ல வாழ்றோம் நம்மளோட கலாச்சாரம் என்ன இதெல்லாம் வந்து மறுபடியும் அவங்க காதுல சொல்லி ஏத்தணும் போல தோணுது என்னன்னா வந்து அந்த பொண்ணு முன்னாடியே வச்சுட்டு அந்த பொண்ணை ஏதாவது மணப்பெண் தோழியாட்ட கூட்டிட்டு வந்துட்டு ஒரு கேவலமான விஷயமா எனக்கு தோணுச்சு மத்தபடி வந்து அவங்க கல்யாணம் பண்றாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அது அவங்களோட பர்சனல் மேட்டர் ஆனா வந்து ஒரு அப்பா அம்மாங்கிறவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை மீறும் போது யாரா இருந்தாலும் எரிச்சல் வரும் சோ அதனாலதான் சொல்றேன் பொண்ணு முன்னாடி வச்சு இந்த கிஸ் அடிச்சதும் பொண்ணை வந்து தோழியா கூட்டு வந்த விஷயமும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை வனிதா மேல இருக்கிற கோபம் அது மட்டும்தான் அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த டாபிக் நான் எடுத்து பேச போறேன் அப்படின்னும் போது வீட்டுல வந்து சொன்னாங்க வேணா இதை பத்தி பேச வேணா ஏன்னு கேக்குறப்ப இந்த மாதிரி வனிதா வந்து உங்ககிட்ட சண்டைக்கு வந்துருவான் நான் சொன்னேன் சண்டைக்கு வந்தா வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்மள எவனா கமாண்ட்ல கழுவி ஊத்திருக்கான் அது கூட இது ஒன்னா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அது நடக்குமா அப்படிங்கறது வந்து தெரியல எங்க நடக்க போகுது நீங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்தா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த விஷயத்துல வந்து எனக்கு இருக்கிற கருத்துக்கள் வந்து இதுதான் ஒரு பிரஸ் ஒரு மீடியால பேசுறப்ப வந்து ஒரு
மரியாதையே இல்லாத மாதிரி ரொம்ப கேவலமா கேட்கவே முடியல அந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு. ஆயிரம் கோவம் இருந்துட்டு போகுது. என்ன இருந்தாலும் இப்ப லட்சுமி மேடம் வந்து வனிதாவை வந்து விமர்சிச்சது சரி தப்பு தான் இல்லைங்களா? ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் என்னமோ இருந்துட்டு போறாங்க, அதுக்குள்ள போய் இவங்க ஜட்ஜ் பண்றது வந்து கண்டிப்பா தப்பு தான். ஆனா அதுக்கு வந்து இவ்வளவு கேவலமா பேசணும்னு அவசியம் கிடையாது, டீசெண்டா வந்து சொல்லிருக்கலாம். இதை பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சரி இன்னைக்குதான் டைம் கிடைச்சது, சரி பேசிடலாம். ஏன்னா அதுவும் இல்லாம இன்னைக்கு எந்த டாபிக்கும் இல்ல, மறுபடியும் பண்றதுக்கெல்லாம் வந்து டைமும் இல்ல, சோ இதை பத்தி பேசிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சேன். இந்த வீடியோ நான் பேசுனதெல்லாம் கரெக்ட்னு பட்டுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை தப்புன்னு தோணுச்சுன்னா ஏன் தப்புன்னு தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, படிச்சு நானும் புரிஞ்சுக்கிறேன். சோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.